டெல்லி நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. அதில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அண்மை தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் இணைப்பில் இணைகிறார். பால் முருகன், உங்களோட தகவல்களை பதிவு செய்யுங்க. அதாவது டெல்லியில் வடடெல்லி பகுதியில் உள்ள ரோஹிணி நீதிமன்றத்தில் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது. அதாவது இரண்டு ரவுடி கும்பல்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் பலியாகியிருப்பதாக தெரிகிறது. அதாவது ரவுடி கும்பலினுடைய தலைவன் ஜிஜேந்தர் கோகி என்பவனை இரண்டு பேர் சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப தாக்கியதில் மேலும் இருவர் வந்து உயிரிழந்ததாக தெரிகிறது. மொத்தம் நான்கு பேர் இந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அந்த நீதிபதிகள் வழக்கறிஞர்களுடைய அறைகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. அதாவது குற்றவாளிகளை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்று திரும்பும் போது இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த இரண்டு கும்பல்களுக்கு இடையே நடைபெற்ற மோதலின் போது இந்த நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஜிஜேந்திர கோகி என்பவர் அந்த ஒரு கொள்ளை கும்பலினுடைய முக்கிய நபர் என்று தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து சென்ற போதுதான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் தற்போது நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி. பால் முருகன், உயிரிழந்த நான்கு பேரில் முக்கிய நபர்கள் யாராவது இருக்கிறார்களா? படுகாயமடைந்த பத்து பேரில் யாரேனும் முக்கிய நபர்கள் இருக்கிறார்களா? அது பற்றிய தகவல் கிடைச்சிருக்குங்களா? அதாவது இரண்டு ரவுடி கும்பல்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடு என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது. மற்றபடி பொதுமக்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த காயமோ ஆபத்தோ ஏற்படவில்லை என்றுதான் தற்போது போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்த இரு தரப்புமே இந்த ரவுடி கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதுதான் முதற்கட்டமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அண்மை தகவலுக்கு நன்றி பால்.